பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நாட்டின் பன்முகத்தன்மை கெட்டுவிடும் என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாதியில் உள்ள அடக்குமுறைகளை களைய வேண்டும் என கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் மாங்கொல்லை பகுதியில் பாமகவின் 35ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சித் தலைவர் அன்புமணி அண்ணாவின் மதுவிலக்கு கொள்கையை பாமக தான் பின்பற்றுகிறது என கூறினார். முதலமைச்சர் அவர்களை கையெழுத்து போட வைப்பது வைத்துக் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். சாதியை ஒழிக்க முடியாது என பேசியுள்ள அவர், சாதியையும் மதத்தையும் பெருமையாக பார்க்க வேண்டும் என்றும் அதில் பல நல்ல விஷயங்கள் உள்ளது எனவும் தெரிவித்தார். ஜாதியா என்ன ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு? ஜாதி என்பது ஒரு அழகிய சொல்லா நான் சொல்றேன். நான் ஏன்னா இப்ப ஜாதியில பிரச்சனைகளை அதை களையெடுக்க வேண்டும். பாமகவுக்கு வாய்ப்பளித்தால் 50 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் செய்யாததை 5 ஆண்டுகளில் செய்வோம் என தெரிவித்தார்.